எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு செந்தமிழ் ஃப்ரம் ஹெச்கே. ஹாய், குட் மார்னிங் டு ஆல். இப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங் 6:30 ஆகுதுங்க. மதி இன்னும் எழுந்துக்கல. ஸோ மதி எழுந்ததும் உங்களுக்கு நான் மார்னிங்லேருந்து வீடியோ காட்டுறேன். டுடே இஸ் ஏப்ரல் 6. வெரி வெரி ஸ்பெஷல் டே டு மீ. யாருக்கா இருந்தாலும் ரொம்ப ஸ்பெஷல் இல்லைங்க. நம்ம அம்மா அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம்னா அது நம்மளோட ஃபஸ்ட்டு சைல்டு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அண்ட் அதே மாட்டா எனக்கும் சரி மதி எழுந்ததும் நான் காட்டுறேன். இங்கே பாருங்கள், மதி எழுந்துப்பான்னு பார்த்தா அவரோட குட்டி தம்பி எழுந்துக்குனாரு. மரா, குட் மார்னிங். குட் மார்னிங் வாயிலக்கை வாயிலக்கை. குட் மார்னிங், குட் மார்னிங். எழுந்துட்டாங்க. மதிக்கு வந்து ஹாப்பி பர்த்டே சொன்னா அவ பாட்டு பாட ஆரம்பிச்சு எல்லாருக்கும் இன்னைக்கு பர்த்டேவா. அக்காக்கு பர்த்டே சொல்ல. ஹாப்பி பர்த்டே மதி, ஹாப்பி பர்த்டே சொல்ல. ஹாப்பி பர்த்டே. என்ன பண்ணுறா பாப்பா? மாறன் என்ன பண்ணுறா? குட்டி. ஓகேங்க, மதியோட பர்த்டே மார்னிங் அவன் எழுந்துக்கிறதுக்குள்ள சில தான் பண்ணினோம்னு நினச்சேன், பட் பண்ண முடியல. பூஜசம்மா தொலைக்கிட்டேன், இப்போ தான் நேற்றே தொலைக்கிட்டேன். இன்றைக்கி தான் குங்குமத்தெல்லாம் வச்சுட்டு காலையில் கேரட் அல்வா தான் பண்ண போகிறேன். எஸ் மதி. கேரட் அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ரெசிபி உங்களுக்கு நான் அப்புறமா ஷேர் பண்ணலாம். மதிக்கு பார்த்தீங்கன்னா மார்னிங்லேருந்து ஒரே விஷஸ் தாங்க. எங்கள் வீட்டு சைடு, அவங்க வீட்டு சைடு, ஆயாங்க, தாத்தா, மாமாங்க, மாமிங்க, பெரியம்மா, பெரியப்பா, எல்லா குட்டீஸுமே பயங்கர விஷஸ் தான் மதிக்கு காலையிலேருந்து. இப்போ பார்த்திங்கன்னா மதி வந்து பயங்கரமாக சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. வந்து நல்ல சாமிலாம் சூப்பராக கும்பிடுவானா. இது வந்து மதிக்கு வந்து பொங்கல் வந்து இன்னும் இஷ்டம். ஸோ இன்றைக்கி வந்து எனக்கு பச்சரிசி கரெக்டாக காலி ஆகிடுச்சு. ஸோ அதனால் நான் வந்து இன்றைக்கி இட்லி சாம்பார் மதிக்கு. அண்ட் அவள் பார்த்திங்கன்னா ஹாப்பி பர்த்டே சொன்ன உடனே கேக் வெட்டுறதுல ஒரே ஆர்வம். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக சாமி கும்பிட்டு அவங்க தம்பிக்கு எடுத்துகிட்டு போய் வைக்கிது. ஐயோ தங்கும். இதுதான் மதியோட ட்ரெஸ்ஸுங்க இன்றைக்கி போட போகிறது. இது பார்த்திங்கன்னா நம்ம ஹேர் பேண்ட். அண்ட் இது வந்து நெக்குக்கு போடுறது. ஒரு கூலர் அண்ட் வாட்ச் அண்ட் இந்த பேண்டு, இது எப்படுவோம் தெரியல. அண்ட் இந்த பேண்ட் பாருங்கள், கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ இதுதான் மதியோட இன்றைக்கி போட போகிற கலெக்ஷன். ஓகே, அங்கேருந்து இறங்கி வந்து 14 லேயர்ந்தோம். இதுதான் அந்த ஸ்டாப்பும் நம்பரும். இந்த ரோடே பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டிங்காக தான் இருக்கு. நாங்கள் வந்து 14 லேயரிட்டோம் ஸ்டான்லி போர்ட்டுக்கு. இங்கேருந்து வந்து ஹாஃப் அன் ஹவர் ஆகும். Thank you.
இப்போ நாங்கள் இறங்கிட்டோங்க. இறங்கிட்டு நடந்து போயிட்டுருக்கோம். இங்கே வந்து நம்ம பஸ் ஸ்டாப்லேருந்து ரைட் திரும்பின உடனே இந்த ஸ்ட்ரீட் வந்துடும். ஸோ பஸ் ஸ்டாப்பே அங்கே தான் நிறுத்துவாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கார்லலாம் வரீங்கன்னா பார்க்கிங் இருக்குது ரைட் சைடில். அண்ட் எங்கே வந்திருக்கோம், ஒரே சர்ப்ரைஸ். இந்த பீச் மட்டும்தாங்க நம்ம இறங்கி அந்த ஸ்டெப்ஸ் இறங்கினதுமே வந்துடும். சில பீச்லாம் வந்து ரொம்ப கீழே இறங்கி போகணும். அண்ட் மதிக்கு வந்து பெரிய சர்ப்ரைஸுங்க, சொல்லாமலே கூட்டிகிட்டு வந்தோம். இங்கே பார்த்திங்கன்னா ரைட் சைடில் வந்து ரெஸ்ட் ரூம்லாம் இருக்கும், அண்ட் இன்னொரு இடத்துலையும் இருக்கும். அண்ட் நம்ம போயிட்டு பீச்சில் போயிட்டு மண்ணெல்லாம் ஆயிடுச்சுன்னா வெளியே ஷவர்லாம் வச்சுருப்பாங்க. எல்லா ஃபெசிலிட்டியுமே பீச்சில் இருக்குங்க. ஆக்சுவலாக இங்கே பார்த்திங்கன்னா கொரோனா வந்து ஓரளவுக்கு வந்து இங்கே நார்மல் ஆகிடுச்சு. பட் பீச்சில் வந்து யாருமே அந்தளவுக்கு மாஸ்க்கும் யூஸ் பண்ணல, ஒன்றும் பண்ணல. பட் ஊருக்குள்ளே வந்து எல்லோரும் மாஸ்க் போடலன்னா இங்கே ஃபைனு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா பயங்கர க்ரௌடாக தான் இருந்தது. பட் நாங்கள் அடிச்சு பிடிச்சி ஒரு இடத்த வந்து கண்டுபிடிச்சிட்டோம். கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும், பாப்பாலாம் வர வச்சுருக்கிறதுனால. ஸோ கொஞ்சம் நேரம் தான் இருந்தோம். பட் இருந்தாலும் நம்ம இங்கே தானே செலிப்ரேட் பண்ண போகிறோன்றதுனால குட்டி பாப்பெல்லாம் இருக்குது. ஸோ எங்கள் ஹஸ்பண்ட் தான் வந்து உட்காந்துட்டாங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு. அவளுக்கு வந்து இந்த க்ரான் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. அது அது வச்சோன்னே குயின் அப்படி சொல்லுவாள். அதுதான் நாங்கள் எடுத்தோம். அண்ட் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது மதி. ஸோ அவங்க அப்பா வந்து கேக் வைக்கிறதுக்காக மண்ணெல்லாம் போட்டு அந்த கிளாத் எடுத்துகிட்டு வந்தோம், அது போட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தாரு. அவளுக்கு மண்ணில் விளையாடணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. பட் கேக் வெட்டுற வரைக்கும் கொஞ்ச நேரம் இருங்க அப்படி சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், இதுதான் மதியோட கேக்கு. கேக் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் அவள் ஆக்சுவலாக அவள் ட்ரெஸ் கலருக்கு கொஞ்சம் மேட்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கலர் மட்டும் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருந்தது. அதுவும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது வீட்டிலே நம்ம பண்ணுறதுக்கு. கொஞ்சம் இப்போ ஃப்ரீயாக இருக்கும்போது வந்து பண்ணலாம் அந்த மாதிரி. லீவு இங்கே வந்து 5 days ஹாங்காங்கில் லீவ் இருந்தது, ஈஸ்டர் ஹாலிடேஸ் எல்லாமே. அது மதியோட பர்த்டே. இங்கே பாருங்கள், மாரா வந்து ஒரே அழகாக ஒரு ஃபோட்டோ எடுக்கலான்னா கூட அவருக்கு பசி வந்துடுச்சு ஆக்சுவலாக குழந்தைக்கு. சரி, சும்மா எடுத்துகிட்டு அப்புறம் அவனை இது பண்ணல, டிஸ்டர்ப் பண்ணல. அண்ட் இந்த மாதிரி குட்டி குட்டி இது ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைச்சா நீங்களும் வந்து டிஃப்ரெண்ட்டாக செலிப்ரேட் பண்ணுங்கள். பிகாஸ் அவங்க அவளோட ஹாப்பினஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பீச்சுக்கு நடுவில் அந்த மாதிரி வச்சுருக்காங்க இல்லையா, அது வந்து எதுக்குன்னா இங்கேருந்து போய் ஸ்விம் பண்ணிட்டு போனால் அங்கே ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக அந்த மாதிரி வச்சுருக்காங்க. என் பிள்ளையை வந்து கொஞ்ச நேரம் வந்து தண்ணியில், அவருக்கு தண்ணியில் ரொம்ப ஆசையாக இருந்தது. நான் ட்ரெஸ் கழட்டலான்னு பார்த்தேன். பட் நம்ம இப்போ கிளம்பு தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், மாரன் வந்து ஒரே விளையாட்டு தான் அவர். அவங்க அப்பா எல்லோரையும் காமிச்சு பாய் சொல்லிவிட்டு வா போகலாம் அப்படின்னாரு. அப்போ கூட வரா மாதிரி வந்து அவளுக்கு வரவே மனசு இல்லை வீட்டுக்கு. சரி, நெக்ஸ்ட் வீக் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திலாம் தூக்கிட்டு வந்தார். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பீச்சில் அலைலாம் வந்து ரொம்பலாம் வரவே வராதுங்க, அவ்வளோதான். அந்த அலை வருது இல்லையா, அவ்வளோதான். அண்ட் ஹாங்காங்கில் பீச்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். பீச், மலை அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம பீச் ஹவுஸ் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இங்கேயும் வந்துட்டு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் வந்து கொஞ்சம் காஸ்ட்லிங்க. மலை மேலே இருக்க எல்லா வீடுமே வந்து பயங்கரமாக காஸ்ட்லியாக தான் இருக்கும் ரெண்ட்டுக்கு நம்ம இருக்கணும்னா கூட. அண்ட் மதி ரொம்ப சோகமாக. இப்போ பார்த்தீங்கன்னா டைம் 6:00 ஆகுதுங்க. நாங்கள் பீச் பார்த்துட்டோம். பீச்லாம் வந்து நல்லா கேக் வெட்டி நல்ல வேலை எதுவுமே சிதப்பாமல் எல்லாமே சூப்பராக வந்துச்சு. கேக்கும் பத்திரமா எடுத்துன்னு நினச்சோம், கேக்கும் சமயம் வந்துடுச்சுங்க. நல்லா வெட்டி செலிப்ரேட் பண்ணிவிட்டு மதியம் தான் போகணும். அந்த இறங்கினது வந்து ஆப்போசிட்டில் க்ராஸ் பண்ணி போகணும். இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மார்க்கெட் இருக்குங்க, ஸ்டான்லி மார்க்கெட். ஃபுல்லாக டூரிஸ்ட் பிளேஸ் தான். டூரிஸ்ட் வந்தாங்கன்னா பயங்கரமாக ஷாப் பண்ணலாம். இந்த இடெல்லாம் நான் உங்களுக்கு இன்னொரு முறை எடுக்கிறேன், இன்றைக்கி ரொம்ப டைம் இல்லை. நிறைய இருக்குங்க, சூப்பராக இருக்கும் ஸ்டான்லி மார்க்கெட். அந்த சைடும் கொஞ்சம் பீச் இருக்குது. இப்போ நம்ம வந்துட்டு வந்த பஸ்லேயே தான் போகிறோம், அதுதான் ஷார்ட்டு. ஸோ அதுக்கு ஸ்டாப்புக்கு தான் க்ராஸ் பண்ணி கொஞ்சம் தூரம்
மாறன் பை தூங்கிட்டார். இதுதான் அந்த ஸ்டாப்பு. இங்கே வந்து பசிஃபிக் காஃபி அப்படின்னு போட்டிருக்கோம். அங்கே பார்க் அண்ட் ஷாப் கூட இருக்கும். இது ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டான்லி போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும் இந்த ஸ்டாப்புக்கு எதிரில். அண்ட் பஸ்ஸுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் பஸ் ஏறிட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு நாங்கள் பஸ் ஏறிட்டோங்க. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 6:30 ஆகுது. அந்த வழியில் போகிறோம். 14 மேரி நல்ல ஒரு ஸ்டாப் இருந்தாலும் அங்கே இறங்கிட்டு அங்கே வந்து போக போகிறோம். அதான் வந்து கிட்ட மாதிரி. ஸோ நல்லா போச்சுங்க. மதி பகுதி வந்து ரியலி ரொம்ப சூப்பராக போச்சு. நல்லா என்ஜாய் பண்ணோம். மதி ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணால் பீச் வந்து அவளுக்கு விவரை தெரிஞ்சு குழந்தை இருக்கும்போது கூட்டிகிட்டு வந்தோம். விவரை தெரிஞ்சு இப்போ தான் வந்தா. இதாங்க இங்கே இருக்க டோல்கேட். இது எல்லாமே ஆட்டோ டோல் தான். அங்கே நடுவில் இருக்க நாள் மட்டும் காசு கொடுத்து போவாங்க. இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் வந்து ஆட்டோ டோல். இப்போ அங்கேருந்து கார்லாம் வருதுன்னா இங்கே பாருங்கள் இந்த கார் வருதுன்னா அது வந்து பே பண்ணிக்கும் ஆட்டோமேட்டிக்காக. ஓகே, இந்த கார்லாம் அப்படியே தான் வருது. இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஹாங்காங்கில் இருக்கீங்கன்னா பீச்சஸ்லாம் நிறைய ஓப்பன் பண்ணியிருக்காங்க, போய் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.